ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. 7:03 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மகம். 8:07 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது. ஓரளவு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்ருக்கோம். பாக்கியம்னா பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிற அம்சத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேசத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HF. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நடனம் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைப்பிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே மிதுனத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொறுப்புகள் அதிகரிக்கும். மதிப்புகள் வந்து சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கடந்த காலங்களில் உங்களை வந்து மோசமாக அல்லது வந்து தேவையில்லாமல் பேசினவங்க பெரிய அளவுக்கு உங்களை பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் DK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். ஜென்ம ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது, அதாவது அற்புதமான சிறப்பு. தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது, அதைவிட சிறப்பு. அதாவது ராசி சந்திர பகவானும் சூரிய பகவானும் நவ கிரகங்களிலேயே முக்கியமான கிரகங்களாக கருதப்படுகிற சந்திர பகவானும் சூரிய பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய நிலைகள் தகுதிகள் மிகுதியாகும். அனைத்து வயதில் உள்ளவர்களுக்கும் அனைத்து தகுதியில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் நல்ல மகிழ்வான சிறப்பான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பக்குவங்களும் அதற்கான ஒரு சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி, இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி, அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் DK. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை அல்லது உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமானவங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை அல்லது அதற்கான முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி, அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் CI. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்கள் நல்லபடியாகவே உருவாகும். தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலேயே புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலேயே வந்து தொழில் சூட்சுமத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சிறப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர், அதிஷ்டையன். 7 அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் CY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால சிந்தனைகள் வளம் பெறும். அதாவது நல்ல நல்ல சிந்தனைகள், உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தன வரவு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் கூட அந்த தன வரவுகள் மூலமாக வாழ்க்கைக்கான நல்ல விடைகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி, அதிஷ்டையன். 2 அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது, அதாவது பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கூலி தொழிலாளியாக உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவங்க, விவசாயத்துறையில் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்கள்லாம் பெருமளவு அல்லது ஓரளவு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தரகு சம்பந்தப்பட்ட, கமிஷன் சம்பந்தப்பட்ட, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர், அதிஷ்டையன். 8 அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் NI. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். இதனால் வரையில் இருந்த மனக்கசப்புகள் ஓரளவு குறையும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது விவசாயத்துறையில் நாட்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கும் தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஓரளவு வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர், அதிஷ்டையன். 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் KE. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வி, மருத்துவ ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய புதிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு
செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ யு. நெஞ்சுக்கிணைய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.